இந்த சிலுவை பாதையானது குடும்ப அமைதிக்காகவும் ஆசிருக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். மத்தேயு 5:9. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், அவர் நமக்காக நொறுங்குண்டார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பாரமான சிலுவையை சுமந்தார், கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டு சாட்டை அடிகளினாலும் காரி உமிழ்ந்த எச்சிலினாலும் அவமானப்படுத்தப்பட்டார். சிலுவையில் அறையுண்டு இரத்தம் சிந்தி நமக்காக மீட்பை பெற்றுத்தந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் அவருடைய வெற்றியிலும் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்ற இவ்வேளையில் என் அன்பு உள்ளங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமது துன்பங்களை, நமது வேதனைகளை, நமது வழிகளை, நமது மனபாரங்களை, சுமைகளை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைப்போம். அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை சுமப்பதற்கும் நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். அதன் வழியாய் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி பெறுகிறது, நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கிறது, நாம் ஆனந்தம் கொள்ளுகிறோம். அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவன் தருகிற மீட்பில் பங்கேற்க அவருடைய பாத சுவடுகளில் நாமும் நடப்போம். இந்த திருச்சிலுவை பாதை நம்முடைய வாழ்வின் மீட்பு பாதையாய் மாறுவதாக. ஆமீன். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, தன்னுயிரை தந்தாயே என் தேவா, பரிசாக சிலுவை மரம் கேற்றாயே, எனக்காக உனை தந்தாய், உனக்காக எதை தருவேன், எனக்காக உனை தந்தாய், உனக்காக எதை தருவேன். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி, அதற்காகவே இவ்வுலகிற்கு வந்தேன். யோவான் 17:37. பிலாத்துவின் மௌனம் இயேசுவுக்கு 3 மணி நேரம் முள்முடியை குத்தி பார்த்தது, சிலுவையை சுமத்தி பார்த்தது. நமது 1000 மௌனங்கள் அப்பாவிகளை சிலுவையில் ஏற்றி கொண்டு இருக்கின்றன. இறைவா, எங்கள் மௌனம் பிறரை துன்புறுத்தாமல் இருக்க வரம் தாரும். 2. இயேசு நமக்காக சிலுவையை சுமக்கிறார். கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் அருள் பெற்றுள்ளீர்கள். பிலிப்பியர் 1:29. சிறிய சிலுவைக்குள் ஒட்டி கிடந்த சிந்தனைக்கு எட்டா சக்தியை உலகிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் இயேசு. இறைவா, பாரமான சிலுவைகள் எங்களுக்குள் மிகுந்த வேதனையை உண்டாக்கி அமைதியை சீர்குலைக்கிறது. எங்கள் சுமைகளை சுகமாக்கும் இயேசுவே. 3. இயேசு நம் பாவங்களுக்காக கீழே விழுகிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். யோவான் 12:44. பிறரின் சுயநலத்தால் எத்தனையோ முறை நாம் வீழ்த்தப்பட்டாலும் இன்னும் ஒரு துளி நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் கல்வாரி பயணம். இறைவா, விழுவது
எழுவதற்காகவே விழும்போது எங்களை தாங்கிக் கொள்ளும் இயேசுவே. நான்காம் நிலை, இயேசு தன் தாயிடம் ஆறுதல் பெறுகிறார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார். மார்க் 3:35. ஒரு கவிஞன் கூறுகிறான், அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம் என்று. இவ்வளவுதானா நாம் அன்னையிடமிருந்து பெறுவது? இதற்கும் மேலாக அன்னையிடமிருந்து உலகை மீட்க உயிர் தியாகம் செய்யும் துணிவையும் வாங்கலாம். இறைவா, அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை தந்தருளும். ஐந்தாம் நிலை, இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறெதுவும் இல்லை. யோவான் 15:13. வலிதான் உலகின் உண்மையான ஆசிரியன். வேதனை தருவது வாழ்வின் சரியான போதனை. அன்பின் வலியை உணர்ந்து கொள்ள அயலானாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்வில் வரும் வலிகளை தாங்கிக் கொள்ள ஆற்றலை தாரும் இயேசுவே. ஆறாம் நிலை, இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மத்தேயு 10:28. முகங்கள் நபர்கள் விட்டு செல்லும் அடையாளங்கள். அவை வரலாறு சொல்லும் கல்வெட்டுகள். கல்வாரி நாயகனின் முகம் துடைத்த வெரோனிகா வரலாற்றில் தன் பெயரையும் பதிவு செய்தார். ஆண்டவரே, உம் முகம் காணும் வரம் தாரும் இயேசுவே. ஏழாம் நிலை, இயேசு வாரம் தாங்காமல் தரையில் விழுகிறார். உங்கள் பொருட்டு துன்புறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கொலோசியர் 1:24. இறைமகன் இயேசுவின் இதயத்தில் இன்னும் இரக்கமும் மன்னிப்பும் நெருப்பாய் இருந்து கொண்டிருக்க எழுகிறார் வலியை நோக்கி. வலியை ரசித்துக் கொள்வோம், விழுந்து கற்றுக்கொள்வோம். இறைவா, எங்கள் குடும்பத்தில் அதிகமாய் உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் பொழிந்தருளும். எட்டாம் நிலை, இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்வார்கள்? லூக்கா 23:31. கலங்கி போயிருந்த எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் அளித்தது போன்று இன்றைய பெண்களுக்கு என்ன தர விரும்புகிறோம்? பெண்களுக்கு இன்றைய உடனடி தேவை சட்ட ரீதியான அணுகுமுறை அல்ல, ஆறுதல். இயேசுவின் உண்மை ஆறுதல். இறைவா, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு துன்பத்தில் ஒருவருக்கொருவர் ஆறுதலாயிருக்க அருள் புரியும். ஒன்பதாம் நிலை, இயேசு சிலுவையின் பாரத்தால் 3 முறை தரையில் விழுகிறார். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். யாக்கோபு 1:2. வலிக்காமல் வாழ்வு கிடையாது, சுமக்காமல் சிலுவை கிடையாது, காயப்படாமல் வெற்றி கிட்டாது. விழுந்து எழுந்தவர் இயேசு. இந்த ஒரு முறை மட்டும் என்று எத்தனை முறை விழுந்து கொண்டே இருப்போம்? இறைவா, எங்களை சோதனையில் விழவிடாமல் காத்தருளும். பத்தாம் நிலை, இயேசு நமக்காக அவமானத்தை ஏற்கிறார். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:24. கிழிந்த ஆடை உடுத்தும் ஏழை பெண்களுக்கு அது அவமானம். பல கிழிச்சல்களுடன் ஆடை உடுத்தும் பணக்காரர்களுக்கு அது ஆடம்பரம். நிர்வாணத்திற்கு நியதிகள் நிர்ணயித்த கடவுள் ஆடை இழந்து ஆதாரமாய் நிற்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் வரும் நிந்தை அவமானங்களை துடைத்தருளும். 11ஆம் நிலை, இயேசு நமக்காக ஆணிகளால் சிறுவையில் அறையப்படுகிறார்.
தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. லூக்கா 14:27. ஒவ்வொருவர் வலிக்கும் வல்லமை உண்டு, ஒவ்வொருவர் துன்பத்திற்கும் திராணி உண்டு. நெருங்கியவர்களின் மரணம், விபத்தில் கண்முன் நிகழ்ந்த பெரிய இழப்பு, நோய்களின் கொடூர மரணம், இவற்றிற்கெல்லாம் பதில் இல்லாமல் இல்லை. இறைவா, குடும்பத்தில் வரும் பிரச்சனைகளில் உம் அருள் உதவியால் எதிர்கொள்ள ஞானத்தை தாரும். 12 நிலை, இயேசு நமக்காக உயிரை துறக்கிறார். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மத்தேயு 10:28. எதிர்கால புரட்சியின் நம்பிக்கை வாரிசு பிரபாகரனின் 12 வயது மகன் பாலச்சந்திரன். கையளவு ரொட்டி துண்டை தன் கடைவாயில் ஒதுக்கிய பாலகனின் இதயத்தை துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்ட புகைப்படம் உலகெங்கும் வெளியானது. வியப்போடு நோக்கிய விழிகளில் மரண பயம். துப்பாக்கி புரியாத, ஆயுதம் அறியாத 12 வயது பாலகனின் சடலம் நமக்கு உணர்த்துவது எல்லாம் நிறைவேறிற்று என்ற இயேசுவின் வார்த்தைகளை. இறைவா, சோர்ந்து விடாத மன உறுதியை தாரும். 13 நிலை, இயேசுவை தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். சீராக்கின் ஞானம் 3:8. 12 வயதில் மகனை தொலைத்தது முதல் சிலுவையில் சிதைக்கப்பட்டது வரை கடவுளின் விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றிய தாய் இறந்த மகனை தாங்கிக் கொண்டிருக்கிறார். உலகமே ஒதுக்கினாலும் தாயின் உறவு மட்டும் நம்மை என்றும் தாங்கிக் கொண்டிருக்கும். இறைவா, அன்னையைப் போல எதையும் தாங்கும் இதயத்தை தாரும். 14 நிலை, இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் ஒழிய பலனளிக்காது, மாறாக மடிந்தால்தான் பயனளிக்கும். யோவான் 12:24. 1000 ஆண்டுகளாய் அழுத்தி வைக்கப்பட்ட நிலக்கரி ஒரு நாள் வைரமாய் மின்னத் துவங்கும். உரிமை குரல் கொடுத்ததால் கொல்லப்பட்டார்கள் பலர், ஆனால் அவர்களின் கொள்கைகள் யுகங்களுக்கும் அழியாமல் நிலைத்து நிற்கும். இறைவா, உயிர்ப்பின் நம்பிக்கையை மிகுதியாக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவுது. கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய திருப்பாடுகளில் பங்கேற்றிருக்கிற எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் உம்முடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய வாய்ப்பினை தந்தீரே. நீர் எமக்காக பாடுகளை பட்டி பாரமான சிலுவையை சுமந்தீர் என்பதை உணர்ந்து கொள்ளச் செய்தீரே. உமது இரத்தத்தினால், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் கழுவப்படுகிறோம், தூய்மை அடைகிறோம் என்கிற மகத்துவமான பெரும் உண்மையை உணர்த்தி சொன்னீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த மீட்பின் நற்செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரோடு பகிர்ந்து கொண்டு அவர்களும் உமது மீட்பின் பிள்ளைகளாய் மாற, நற்செய்தியாய் மாற வரம் தர வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, தன்னுயிரை தந்தாயே என் தேவா, பரிசாக சிலுவை மரம் கேற்றாயே, எனக்காக உனை தந்தாய், உனக்காக எதை தருவேன், எனக்காக உனை தந்தாய்.
உனக்காக எதை தருவேன்.